பயப்படாதீங்க சார், உங்க பாதுகாப்புக்காக தான் இவங்க வராங்க. அப்படியே இனிமே தினமும் இப்படித்தான் பழகிக்குங்க. ரெண்டு வாரம் முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன், அப்ப வேறு வட்ட செயலாளர் தானே. இனிமே என்ன சார், தினமும் நீங்க இங்க வரலாம், உங்க இஷ்டம். வரணும்னு ஆசை இருக்குப்பா, ஆனா டைம் இல்ல. அது சரி, இது முடிஞ்சு நாம எங்க போறோம்? பாந்த்ரா நகர் போறோம் சார். எதுக்கு? அங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் சார். ஸ்கூலா? யோ, 5 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போனது, அதுக்கப்புறம் போவே இல்லை. யோ, நான் கூப்பிடாம நீங்க யாரும் இதுக்கு மேல வரவே கூடாது. இங்கதான் நிக்கணும். ஜாக்கிரத குடியா. இந்தங்க சார். உங்களுக்கு பழைய சித்தையன் தான், உங்க காலைய சுத்துற நாய். கால காட்டுங்கய்யா, தொட்டு கும்பிட்டுக்கறையா. போதையா? இது போதையா? 5 வருஷம் தான் ஐயா. பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போகணும்னு ஜோசியக்காரன் சொன்னான். அதான் நேரா இங்க வந்துட்டேன். நீங்க தானே என் கடவுள். கடவுளே, இன்னும் ஒரே மாசம் தான், நீங்க வெளியே வந்துடலாம். டிவிஷன் பெஞ்சில மொத்தம் 5 பேர், அதுல 2 பேர் நீதிநீதன் கத்தம் தொண்டை பத்தி சாவட்டோம். நமக்கு மத்த 3 பேர் போதும், தீர்ப்பு வந்துடும். பவர் இப்ப நம்ம கைக்கு வந்தாச்சு, இனிமே இஷ்டத்துக்கு பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு, உங்க இஷ்டத்துக்கு.
எனக்கு தேவையானதை மட்டும் சொல்லு. அவன் கிடைச்சானா? அவன் எங்க இருக்கான் சொல்லு. போல் கிதரேவோ. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரரு தண்ணி அடைச்சிட்டாருங்க. ஓ, அது விஷயமா பேச வந்தீங்களா? ஆமாங்க, வந்துருவாரு. பிரச்சனையா உங்களை பார்த்து தாலி தண்டை எல்லாம் வித்து தாங்க வித நெல்லு வாங்கணும். வெள்ளாம வளைஞ்சு வர நேரத்துல இப்படி காலம் வந்த நாங்க என்னையா பண்றது? என்னையா, விலை இருந்தா விளைச்சல் இல்ல, விளைச்சல் இருந்தா விலை இல்ல. இந்த லட்சணத்துல தண்ணி வேற விட மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லாம் வாழ்றதா சாகுறதா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா, எங்களுக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்லையா, நாங்க போட்ட முதலாவது எங்களுக்கு வருமா வராதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இடையில இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா நாங்க என்னையா பண்ணுவோம்? ஐயா, தவிச்ச வாக்கி தண்ணி இல்லைங்கிறான். நீ ஈடு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையை எடுத்துறேன். ஐயா, ஊருக்கெல்லாம் சோறு போடுறோம், எங்க வயிறே ஒட்டி கிடக்கு. இப்படி பங்காளி வேற பலி எடுத்தா எப்படிங்க ஐயா? ஆனா நிரம்பி கிடக்கு, கடலையே கைக்குள்ள மரத்த மாதிரி. ஆனா இல்ல, தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே இவனுங்கெல்லாம். வேணாம் ஐயா. ஐயா ஐயா, அந்த மண்ணா போடவனுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க சாமி. விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுதியா? தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்டா கூட்டமா சேர்ந்தா இல்ல அடிக்க வராங்க. உடனே வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க சாமி, என்ன ஏதுன்னு வந்து கேளுங்க சாமி, கேளுங்க. எவன் வந்து சொன்னாலும் சரி, மதக மூடினது மூடினதான், திறக்க முடியாது. மீறி எவனாவது திறக்க சொன்னா ஒரு சொட்டு தண்ணி ஓடாது, ரத்தாறுதான் ஓடும். தண்ணி கேட்டா ரத்தம் தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. யோ,
இந்த நக்கல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்க. நக்கல் இல்லீங்க, ஒரு புள்ள தாச்சி கறிய பட்டி போட்டு கொள்றதும் பச்சை பயிருக்கு தண்ணி தராம வாட வைக்கிறது ஒண்ணுதாங்க. சும்மா தண்ணி தண்ணிங்கிறீங்க? ஒரு லிட்டர் தண்ணி 15 ரூபா, பாலை விட சரிபாதி ஜாஸ்தி, தெரியுமில்ல? காத்தும் தண்ணியும் பொதுவுங்கிறதுனாலதான் ஏதோ இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. அதுலயும் கை வச்சா தப்பு. அத கேக்க நீ யாரா? நீ இந்த ஊருக்கு நேத்து வந்தவன். பாட்டமும் பாட்டம் தலை கட்டல இருந்து நாங்க இங்க இருக்கோம். ஏதோ கூலி வசதி கொடுத்துட்டு 4 பேரை சேர்த்துக்கிட்டு வந்தா பெரிய மனுஷனாரா நீ? இது கூலிக்கு வந்த கூட்டம் இல்ல, புரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டம். இது உனக்கு புரியாது. எல்லாம் புரியும்டா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை. நீங்க பிரச்சனைங்கிறீங்க, இவங்க நிம்மதிங்கிறாங்க. இப்ப அதுவா பிரச்சனை? எங்களுக்கு தண்ணி வேணும், நீங்களா கொடுத்தா மரியாதை. தெரியுதா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப ஊருக்கு ஊர் தண்ணி இல்லைன்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போயிருச்சியா? இது எதுல போய் முடியுமோ தெரியல. வணக்கம் வணக்கம். பொறுமையா இருங்கயா. சங்கர பாண்டி, ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தண்ணி இல்லன்னா இல்லதான். நீங்க யார் இல்லைன்னு சொல்ல? உங்களுக்கு யார் ஜனாதிபதியோ அவங்க தான் எங்களுக்கும் ஜனாதிபதி. உங்களுக்கு யார் முதலமைச்சரோ அவங்க தான் எங்களுக்கும் முதலமைச்சர். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், விட்டுறோம். அது வரைக்கும் எங்களின் ஒருவன் போலே நீ பார்வையில் லேசம் தந்தாய். எங்கள் இதயம் எங்கும் உன் புகைப்படம்
பார்த்தால் சீரும் போது சீருவாய், ஒரு தூண்டி விட்டால் இமயம் தாண்டி ஏறுவாய். தங்கத்திவி தங்கத்திவி ஆட்டம், இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம், நீ போராடித்தா வாழ்க்கையில வென்றவன். செயலாளர் ஆவறதுக்கு என் பணம் வேணும், நீ எம்எல்ஏ ஆவறதுக்கு என் பணம் வேணும், ஆனா எங்களுக்கு ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க. எங்க இருந்தோ நம்ம ஊருக்கு பொழைக்க வந்தவன் உனக்கு பெருசா போயிட்டான், அவனுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி நொட்டுவீங்க. ஊர்க்கார முன்னாடி மானம் போகுதியா? அது போய் பல வருஷம் ஆச்சு, தேர்தல் வராமையா போயிட போகுது. பாத்தியா பாத்தியா, இப்படி ஏதாவது ஆத்திரப்பட்டு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு. பணம் பணம் சொல்றிய, அந்த பணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது, ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் புத்தி யூஸ் பண்றான், காரியத்தை சாதிக்கிறான். ஊர்க்காரங்க முன்னாடி கையசச்சா அவன் பொத்து பொத்துன்னு செத்த போன மாதிரி உட்கார்றானா சும்மாவா? அவன் நியாயத்தை சொல்றான், நல்லதை செய்யறான். நாம அப்படியா? என்னடா டப்பா, ஆட்டை போட்டு தள்ளிட்டீங்களா? அது இல்லாம எப்படிங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கு? ஏண்டா, போன தடவை அந்த ஆடு நீங்க வெட்டி செத்ததா இல்ல தானா வயசாயி செத்ததா? கரும ரெண்டு நாளா வயிறு செரிக்கவே இல்ல. அது எப்படிங்க அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இருக்கிற எரிச்சல் இவன் வேற. இவன் மேல எரிஞ்சு விழுந்து என்ன தாவ போகுது? இவன் அடிச்ச ஒரு அடியாவது அவன் அடிக்க முடியுமா உங்களால? அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, உங்க தாத்தா இங்கிலீஷ்காரனுக்கே ஐடியா கொடுத்து ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவரு, அந்த ரத்தம் தானே இது. அந்த புத்திய இவன் விஷயத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணும், புரியல? அவங்கிட்ட நேருக்கு நேரா முறைக்கிறத விட்டுட்டு மறைஞ்சு நின்னு அடிக்கணும். அடிச்சது யாருன்னு தெரியக்கூடாது, எப்படி அடிச்சோனும் தெரியக்கூடாது. நீங்க அடிங்க அடிங்க. அறுப்பு ஆரம்பிச்சுட்டாங்க, பாதி இல்லாமல் நல்லபடியாக வந்திருக்கு. தெக்கு தோட்டம் மட்டும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கு. தண்ணி பிரச்சனை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுவும் கைக்கு வந்துடும். அதான் எம்எல்ஏ சொல்லிட்டாரே, மந்திரிட்ட பேசி பிரச்சனையை தீர்த்துறேன்னு. எம்எல்ஏ தீர்த்துருவார், உடனே தீர்த்துருவார். மாமா, குட்டி பார்த்து கீழே விழுந்துட போற. டேய், அது புறாவுக்குடா, போடா கூட போடா. எப்போ பாரு தின்னுக்கிட்டு ரெண்டே ரெண்டு இடத்து வாயில போட்டேன். அதுக்கு போய் சின்னையாகிட்டு எடுத்து சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிருவோம். வணக்கம் தம்பி, உங்களை பார்க்கத்தான் வந்தோம். நம்ம ஊர் காளியம்மன் கோயில்ல 20 வருஷமா ட்ரஸ்டியா பெரிய வீட்டுக்காரர் தான் இருக்காரு. வருஷா வருஷம் விசேஷம் போக்குவரத்துன்னு நடக்கும். அதுக்குன்னு கணக்கு வழக்கு எதுவும் நாங்களும் கேட்டதில்ல, அவரும் கொடுத்ததில்ல. எங்க கூலி மாதிரிங்க, நாங்க நம்புற சாமிய அவரை நம்பி ஒப்படைச்சங்க. என்னைக்கு எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கே அந்த மரியாதை போயிடுச்சுங்க. இனிமே பொறுப்பை நீங்க தாங்க ஏத்துக்கணும். அது சரி, இப்பெல்லாம் பதவிங்கிறது தோல்ல மாட்டிக்கிற துண்டு இல்லைங்க, பெரிய மூட்டை. அதை சுமந்த அடுத்தவங்க கஷ்டத்தை சுமக்க முடியாது. அதான் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. என்னால் ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னை இப்படியே விட்டுருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பொழப்புலயும் ஒரு தெம்பு வந்திருக்கு. அது என்னைக்கு நீடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் தம்பி. இது ஒன்றும் எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ இல்லைங்க, இது நாங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற மரியாதைங்க. அதான், யாராவது ஒருத்தர் இலவசமா 100 வேஸ்டி சேலை தந்தா கூட போதும், உடனே அதை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுப்போம், ஓட்டு போட்டு தலைவனாக்குவோம்.
அவன் நம்மளை தெருவில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். நாம் இப்படியே இருப்போம். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களில் ஒருத்தனா இருக்கணும். பதவி மரியாதை கொடுத்து என்னை தள்ளி வச்சிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். நாங்கள் வர போயிட்டு வாங்க. சங்கரபாண்டி தோட்டத்துக்குள்ள போயிடுச்சு. வாயிலா ஜீவன் கூட பார்க்காம சங்கரபாண்டி தம்பி சுட்டு கொண்டுட்டா. ஒருவேளை குறிதவரி பாப்பா மேல பட்டுச்சுன்னா என்ன இருக்கு? அண்ணே சின்ன இருக்காருங்களா, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நாங்க உடனே அவரை பார்க்கணும். ஆ ரத்தம் சின்னையா. ஐயா என்னாச்சு? வறட்சி நிவாரணத்துக்காக அரசாங்கத்துல அரிசி கொடுத்தாங்க, அதை வாங்கி மார்க்கெட்ல வித்து போட்டு எங்களுக்கு புளித்து போன அரிசியை கொடுக்கறாரு பெரிய வீட்டுக்காரரு. இதென்ன உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஓடுற நாயங்க நாங்க? இப்படி ஏயா எங்களுக்கு துரோகம் பண்ணி எங்க வயித்துக்கு வஞ்சனை பண்ணீங்கன்னு கேட்டேன் ஐயா. என்ன அடிச்சு மூக்க உடச்சு போட்டாங்க ஐயா. நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். கேள்வி கேட்டா தான் அடிக்கிறாங்களே. அத ஒருத்தர் கேட்டா அப்படிதான், ஊரே ஒன்னா சேர்ந்து கேட்டா கிடைக்கும். இப்ப என்ன உங்களுக்கு அரிசி தானே வேணும் அண்ணே? தம்பி கோடவுன்ல இருந்து வேணுங்கிற அரிசி அனுப்பி வைங்க. முதல்ல இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. சரி. இந்த யார் இவனை அடிச்சது? சங்கரபாண்டி கைவரிச்சு. அட பாவமே. சரி வாங்க போலாம். ஏற்கனவே தானே தலைக்கு மேல போகுது, அதுல இது வேறயா? சித்திர ஐயா காசு பண்ணும் போதே நான் கவலைப்படல. சங்கரபாண்டி ஏற்கனவே காஞ்ச முளையில உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கான். இதுல இவங்க வேற இங்க வந்தா தெரிஞ்சுனா அவன் என்ன செய்வானோ ஏது செய்வானோ. சரி இப்படி வாரி வாரி வழங்குறாருல, எங்க மச்சான் எம்எல்ஏ அரிசி நிக்க போறாரா இல்ல என்ன தான் போட போறாரா? ஒண்ணும் கிடையாதுல்ல நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த பாரு அவர் தெரிஞ்சுதான் செய்யறாரு, நீ தான் தெரியாம பேசிட்டு இருக்க. வேலையை பாரு. செய்ய செய்ய தெரிஞ்சே செய்ய. நான் ஒண்ணு நாளைக்கு செய்ய போறேன், அத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டேய் என்ன கேணப்பைய மாதிரி தனியா நின்னு புலம்புறேன்னு பாக்குறியா? போடா நாளைக்கு தெரியும் சொல்றேன்ல. ஏய் நாளைக்கு தெரியும் அப்புறம்டா லுக்கு போடா. என்ன ஒருத்தான் மயில் தோவப்படுமா? சிங்க மாத்திரம் பல்ல கலட்டி கையில கொடுக்குமா? அப்புறம் புலி நகத்தை கொடுத்துருமா? என்ன நாம தான் இறங்கி பல வேலைகளை செய்ய வேணும். மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணை கூட்டு போறது கேவலம் வாங்க. நான் அண்ணிய வீட்டுக்கா கூட்டி போறேன், அவ வாழ போற வீடு. ஏன் தங்கச்சியே நானே கூட்டி போய் நிச்சயம் பண்ணி கொடுக்கல, என்ன குறைஞ்சு போச்சு என்ன? அப்புறம் கல்யாணம் காய்ச்சி பிள்ளை ஊட்டி அரிச்சுன்னு வச்சுக்கேன், மச்சானோட ஊர் சொல்லி குறைஞ்சு வரும்ல. சோசிய வேற இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு சொல்லிருக்கேன், அதனால சட்டு புட்டு காரியத்தை முடிச்சு விடுவோம். முடிச்சிருவோம். பாய விரிச்சு விடுறாங்கப்பா, விரிச்சு விடு பாய. இங்க வாங்க. என்னடா எவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கீங்க. என்ன வளர்ற வளர்றனா? என்ன விளையாடுற? அங்க பாருங்க வாசல்ல பட்டு புடவை கட்டி தாம்பாள தட்டோட பாய விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அம்மா ஏப்பா பொண்ணுக்கு நகை நட்டலாம். நகையை நான் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு இங்க எதுக்கு வரணும்? இங்க இருக்கிறத கரெக்ட் பண்ணணும்யா. புராத்தி ஊராந்தீங்கிறா. வாங்க வாங்க உட்காருங்க. மச்சா தங்கச்சி 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 மச்சா 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 கொஞ்சம் வரீங்களா? இதோ வர்றேன்.
மச்சானுக்கு அவசரத்தை பத்தி இல்ல, விட்டு அங்கேயே புள்ள பத்துருவாரு. இப்ப என்னடா செய்வ? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவர் செய்வார். அதுக்கு தாண்டா எல்லாரும் வந்திருக்கோம், ஓட. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு போடுவார். விளையாடுறியா? அக்கா புருஷங்கிறதால ஒண்ணு சும்மா விடுறேன், இதுதான் கடைசி. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்கிட்ட பேத்துருவேன், தெரியும்ல? சரி சரி, வந்தது வந்தாச்சு, காபி சாப்பிட்டு கிளம்புற வழிய பாரு. சொல்லாம கொள்ளாம இப்படி பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணோட மனசு என்னெல்லாம் நினைக்கும். போய் அனுப்புற வழிய பாருங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த சோசியார செருப்பால வழி இந்த பக்கம். தப்புதான், விட்டுடு. அந்த ஆளுக்கு மான மரியாதை தான் இல்லனா இப்ப புத்தி இல்லன்னு காட்டிட்டாரு. ஏன் எழுத்து வந்தால் கூட வாழ வேண்டியிருக்கு. பரவாயில்ல, விடுக்க. ஏன்பா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்ல, அப்புறம் இந்த மாதிரி தொந்தரவு எதுவும் இருக்காதுல்ல. இந்த பொண்ணுன்னு இல்ல, வேற உனக்கு பிடிக்கிற நல்ல பொண்ணு. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன் தெரியுமில்ல? அப்புறம் ஏன் கொஞ்ச நாள் என்ன சும்மா விட்டுருங்க, தனியா விட்டுருங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. சரி விடுப்பா. சரி, நடக்கிறப்ப எல்லாம் தானா நடக்கும், ஓகேயா? டேய், வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிருங்க. பாம்பேல இருந்து பொண்ணு வராப்பா. இந்த ஃபினோலெக்ஸ் கம்பெனி நல்ல கம்பெனியாடா? சந்தேகமே இல்லைங்கயா, ஃபினோலெக்ஸ்னா நம்பர் ஒன்னுங்கயா. சீக்கிரம் சீக்கிரம். டேய் டப்பா, டேய் எங்கடா மணிமேகலை, எங்கடா அவங்க? நேரம் ஊருக்கு வந்தமா வீட்டுக்கு வந்தமானு இல்லாம வயலை பாக்குறேன் வரப்ப பாக்குறேன்னு போயிட்டாங்க. அவங்க மட்டுமா போயிருக்காங்க, கூட நல்ல அழகான பொண்ணு வந்திருக்கு. எல்லாரும் என்னமா நல்லவனா இருப்பானா? சே, அறிவு கட்டவன. இந்த ஓ டாடி, ஹாய் மணி, எப்படிமா இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ எப்படி இருக்க செல்லம், நல்லா படிக்கிறியா? ஒழுங்கா படிக்கிறாளப்பா? மணிக்கண்ணா, சாப்பாட போட்டு அசத்துங்க. அப்புறம் போறாரு. Thank you.
இறங்க சொல்லு. எல்லாருக்கும் தெரியும் நம்மள. ஐயா புள்ள குட்டிக்காரையா, என்னை காப்பாத்துங்கய்யா. ஐயா ஐயா நீங்க சொல்லிதான் அவர் அரிச்சு கூடல, நான் வசத வச்சேன். ஐயா என்ன விட்டு சொல்லுங்கய்யா. ஐயா தெரியுமில்ல, குழந்தைங்களுக்கு அனுப்புற அரிசின்னு தெரியுமில்ல, ஏன் செஞ்ச? ஒரு தலைமை இருக்கே சமாதி கட்ட பாத்தியா? மனுஷனா நீ? பெத்தவங்க சாபத்தை உங்க குடும்பம் தாங்குமா சொல்லு? உனக்கும் தாய்ப்பால் தானே விட்டுனாங்க, விஷம் இல்லையா? என்னடா வாய்க்கு வந்த முடி பேசுற? எவனோ ஏதோ சொல்லுவான், அதை நம்பிட்டு வந்து நிக்கிறியே. நாளைக்கு உன்னை பத்தி சொன்னா என்னடா செய்வே? பேசாத. நமக்குள்ள பிரச்சனை நாம தான் தீர்த்துக்கணும். மத்தவங்களை கொண்டுட்டா வாச என்ன? அடுத்தவன் என்ன கெட்டவன் சொல்லும் அதானே? அதுக்காவது ஊர்ல ஒருத்தன் உயிரோட இருக்கணும்ல? எல்லாரையும் கொண்டுட்டு சுடுகாட்டுக்க பெரிய மனுஷா போறியா? என்ன அழிக்கலாம்னு நினைச்சா முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன எதுக்கிற பலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வளரும். என் ஜாதகம் அப்படி. இன்னொரு தடவை சொல்லுமான்கான்ஜித்கானா என்ன பேச்சே காணோம் அதானே? யாருங்க? ஆஹா அலையெல்லாம் பேசலாம், மீச முளைக்காது ஒண்ணுதான் குறை. பாட்டி எவண்டி அவன் தான் கோயில்ல வந்து முறுக்கிட்டு போனே செகப்பா ஒருத்தன். அவன் எங்க இருந்து வந்தான்? அவனா எந்த ஊரு என்னங்கறதெல்லாம் தெரியல. நல்லவனா இருக்கான், நாலு பேருக்கு ஏதோ செய்யறான். எந்த ஊரா இருந்தா என்ன? அவங்க அப்பா அம்மா அவனுக்கு எந்த நேரத்துல ஜனான்னு பேர் வச்சாங்களோ, ஜனம் பூரா இன்னைக்கு அவன் பின்னாடிதான் நிக்குது. ஆமா வா வா, எங்கிறாதா உத்தராத, எதையாவது கட்டிட்டு குளி. ஏண்டி இதன உன் ஊர்னு நினைச்சியா? உங்க ஊர்ல இப்படித்தான் குளிப்பீங்களா? ஐயோ இல்ல பாட்டி, இது கூட இருக்காது. அடிக்கழுத படக்குன்னு அவுத்துறாள் ஒரு நொடியில. ஏண்டி அம்மா எங்கடி பிடிக்கிறீங்க இந்த துணி எல்லாம்? இதெல்லாம் நாங்களே டிசைன் பண்ணது, அதுக்கு தானே படிக்கிறோம். எதுக்கு இதுக்கா படிக்கிறீங்க? என்னமோ பெருசா காஞ்சிபுரம் பட்டையே செஞ்சிட்ட மாதிரி பீத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கடி படிப்பு? நல்ல சட்டையை வாங்கி அங்கங்க வெட்டி எரிஞ்சிட்டு மாட்டிக்கிட்டா முடிஞ்சது. இதுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு படிப்பு. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இது பாக்குறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஆமடி அம்மா, முன்னையும் பின்னையும் தான் இருக்க. ஐயோ பாட்டி இது எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கோ தெரியுமா? பாட்டி நான் வேணா உனக்கு ஒரு நைட்டி பண்ணி தர, போட்டு பாருங்க, அப்புறம் செலிய பத்தி நினைக்கவே மாட்டீங்க. ஆள பாரு அவள பாரு, நைட்டியா நைட்டி. அடியே சீலைங்கிறது உடம்ப மறைக்கிற துணி மட்டும் இல்லடி, நம்ம தேசத்தை அடையாளம். அத மறந்துட்டு திரியறது ஒண்ணுதான்,
அப்புறம் அம்மா நம்ம அலையறதும் ஒண்ணுதான். ஏன் பாட்டி, அவ ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அவன்டா ஜனா. என்ன கேட்டா எனக்கு அப்படி தெரியும், ஏனோ பண்ணிக்கல. அக்கா புள்ள மேல உசுரான், வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அந்த புள்ள கூடவே தானா, காட்டுக்கு போனா கூலிக்காரங்களோட கூலிக்கார, பிரச்சனைன்னு வந்துட்டா பெரிய மனுஷங்களோட பெரிய மனுஷன். இந்த மாதிரி போக்கு இருக்கிறவங்க எல்லாம் குடும்பம் குழந்தைன்னு ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வழியில என்ன பார்த்தா சொல்லுவாங்க. ஏன் பாட்டி, அவ கடைசி வரைக்கும் இப்படியே கல்யாணம் பண்ணாமே வந்துருவா? அவனுக்கு பிடிச்ச பொண்ண இனிமேதான் பாப்போம்னு அனுபவம். என்னடி இவ நொய் நொயின்னு அவனை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு மேல அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுரியாயா? வேணா உங்க அப்பனை கேட்டுக்க, உங்க அப்பன் தான் ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய சொல்லுவான் கேளு. என்ன பாட்டி நீ இவ்ளோ வெகு பண்ணுறீங்க, சும்மா சொல்ல. சரி சரி. ஹலோ ஹலோ ஹலோ, சுவாமிநாதன் ஜி, மேரஞ்சித் போடுறான். நல்லதா போச்சு. அது வந்து என்ன வந்து புரியலையா? எல்லாம் புரியும், புரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னது ஒண்ணும் இல்லையே.
இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுல என்ன இருக்கு? நாம எதிர்பார்த்ததுதான், அவன் வெளியே வரத்தான் செய்வான். வந்தா வந்தா என்ன பண்ணுவான்? பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். அதான் அதான் பயம், நீ தான் பயம். உனக்கு தெரியாது அவனை பத்தி, முழுசா உனக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்லப்பா. ஏன் வீணா குழம்பிக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நம்மளை மீறி ஒன்றும் நடக்காது. நடக்கக்கூடாது. ஜன்மா, நீ எப்படி இருக்க வேண்டியவன், எங்க இருக்க வேண்டியவன்? எனக்கு இப்படி கூட வாழணும்னு ஆசை. ஏன் சொல்ல, பாம்பிழுந்து வந்தீங்களா? என் பேருதா பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கூப்பிடலாம், எல்லாம் ஓ இஷ்டம் தான். மணி, மே, க, லை, ஸ்வீட் நேம் இல்ல இல்ல, இதெல்லாம் விட்டுரு. வேணா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இனி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ண பல்லு பேந்துரும், புரியுதா? டேய், சீக்கிரமாடுறா. ஒரு பொண்ணு வலிய வலிய வர லேச பல்ல காமிச்சு நாலு வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவேன். பொண்ணுனாலே பூ மாதிரி தெரியுமா? பூ பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? உனக்கு பூ பிடிக்கும்? ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு பூ பிடிக்கும், என்னன்னு தெரியுமா? கொழுப்பு. இல்ல, சூரியகாந்தி பூ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? கேள, சூரியனை பார்த்ததும் அது மலர ஆரம்பிக்கும். சூரியன் எங்க போனாலும் அது தலைய திருப்பி பாத்துக்கிட்டே இருக்கும். சூரியன் மறைஞ்சதும் அது உடனே முகத்தை முடிக்கும். என்ன மாதிரி உன்னை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. நீ போற இடத்துக்கெல்லாம் உன் கூடயே வரணும்னு தோணுது. உன்னை ஒரு செகண்ட் பாக்கலனா கூட கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் கேள்வி பண்றாங்க, என்னடி வளவளன்னு பேசிட்டு இருப்பிய, இப்ப ஊம மாதிரி இருக்கேன்னு. இப்ப அது சரி, பி சீரியஸ். என்கிட்ட வச்சுக்காத, நான் ரொம்ப மோசமானவன். தெரியும், நீ மனுஷனே இல்ல, பேய், பிசாசு, இல்லனா மனுஷுக்குள்ள புந்து இப்படி ஆட்டுவியா? சொல்லு, போ போ, எங்க போடுவ? பாக்க தானே போறேன். நீ எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். ஓ வாயாலே சொல்ல வைப்பேன், ஐ லவ் யூ மணிமேகலைன்னு. நீ சொல்லதான் போற, பாத்துக்கிட்டே இரு. இன்னொரு முறை சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. பாப்பா ஊரை சுத்தி பாக்கு நினைச்ச, இப்பத்தையா தெரியுது இவரை சுத்தி பாக்குதுன்னு. இப்படி மான மரியாதையை கெடுக்கிறதுக்கா படிக்க வைக்கிறது?
அவன் யாரு நாம யாரு? இவளுக்கு என்ன அவங்கிட்ட வேலை? ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லியிருக்கா. அவ படிச்சு கிழிச்சது போதும், முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க. ஏப்பா, நம்ம பொண்ணை பத்தி நம்மளே தப்பா பேசலாமா? டவுன்ல படிச்ச பொண்ணு ஏதோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம பேசுறா பழகுறாங்கிறதுக்காக என்ன வேணாலும் நினைச்சிருதா? அத்தா, ஓல்டு ஜெனரேஷன் நினைச்சேன், இவ்வளவு யூத்தா ஃபீல் பண்றியே. அடிச்சிருப்பால. ஏய், அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணு. அப்படியே மச்சானுக்கு ஃபோன் போட்டு அவ இனிமேல் காலேஜுக்கு வரமாட்டான்னு சொல்லிடு. அம்மா, நாம பேசுறது அவளுக்கு தெரிஞ்சது, உன்னை பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன். அப்பா, முதல்ல அதை செய்யுங்கடா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஏன் அத்தா, ஆல்ரெடி உனக்கு நிறைய புண்ணிய சேர்ந்திருக்கணுமே. எப்படி சொல்ற? நாட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு நல்ல பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்கியே, மகராசியா இருப்பேன். உனக்கு பெரியவன் உதைச்சது பத்தாது, சின்னவனையும் கூப்பிட்டு உதைக்க சொல்றேன். பாடுவா. எனக்கு ஒரு பூ பிடிக்கும், சூரியகாந்தி பூ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அம்மா, இந்த நகையெல்லாம் மணிமேலட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள அவகிட்ட ஏதாவது பேசி. நீயே கொண்டு போய் கொடுத்துக்க. என்னடா திடீர்னு வந்து மாப்பிள்ள வராது சீலையை கட்டுனா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. என்னமா புரியாம பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன ஏனதோ நான் மாப்பிள்ளைய பார்க்க போறேன், நல்ல டாக்டர் மாப்பிள்ளமா. நீ சொன்னதான் கேப்பா. அட எடுத்து, அட இல்ல நான் அட முடியல போட சொல்லுமா. ஆமாடா, நீங்க போட சொன்னா போடணும், போடாதன்னா போடாம இருக்கணும். எங்க போயிருப்பா? எங்கிட்ட சொல்லாம எங்கயும் போக மாட்டாள. ஏ அம்மாடி, மணிமேகல, தனலட்சுமி. என்னம்மா? ஏமா, மணிமேகலை பாத்தீங்களா? இல்லையே. என்ன இல்லையே? மாப்பிள்ள வர போறாரு, பொண்ணுக்கு புடவை கட்டணும் புருஷன் சொல்றான். இந்த புடவை நான் யாருக்கு கட்டுறது? அவளை காண முடியே. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அவளை காண முடியே. ஐயோ, போய் ஏறுங்க மணி. ஐயோ, நான் என்ன செய்வேன் தெரியலையே மணிமேகலா. ஐயோ ஐயோ, ஏ சங்கர பாண்டி, சங்கர பாண்டி, ஏ சங்கர பாண்டி. அப்பா, மணிமேகலை கடலாசி எழுதிட்டு எங்க போயிட்டாடா? கடலாசி? அரிசி ஒரு மூட்டை, சக்கரை 10 கிலோ, உளுத்தம் எங்க போயிருப்பா? அவ எங்கே போக மாட்டா, அவ ஏறத்தட்டா. இதுக்கு மேல தேடத்துக்கு வேற இடமே இல்லை. அவ அங்கதான் இருக்கணும், அவங்கிட்டதான் போயிருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும், அவன் வீடு புந்து பாத்திர வேண்டியதுதான். சுமாரா, வீடு புந்து போய் பார்க்க போறானா? அங்க அவன் இல்லைன்னா என்ன செய்வேன்? இருக்கிற சண்டையில இது வேற. ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கும், அவ அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான், அப்புறம் பாத்துக்குவோம். அவன் எங்க இருக்காடுங்க, கூட யார் இருந்தாலும் வெட்டி குணமாகிட்டு இழுத்துருவாங்க. போக, டேய் வாங்கடா. முருகா, வட்டியாண்டி கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும் சாமி. என் பேத்திய இவனுங்க கையில மாட்ட விட்டுறாத. இந்த முட்டா பயல்களுக்கெல்லாம் கண்ணை புடுங்கி விட்டுடு. என் பேத்தி இவங்க கையில சிக்க கூடாது. பத்தமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. முருகா 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 முருகா. அப்பதா முருகா, பிரியா இருக்கிற டப்பா சுந்தரத்தை விட்டுட்டு பிஸியா இருக்கிற முருகனை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ற? கேக்குறல்ல முருகா 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 முருகா. சுத்தப்பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா என்று அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கிழவிகளை இப்படி ரவுடிகளாக்கி விட்டாயே முருகா.
அம்மா தெய்வானே, என் பேத்தி பத்திரமா வந்து சேர்ந்துருவாளா? எல்லாம் மங்களகரமா நல்லபடியா முடிஞ்சிருமா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ இப்ப வந்துருவா. கடவுளே, என்ன நடக்க போகுது? பின்ன முருகா, தம்பி வணக்கம். தம்பி, உங்களை நான் என் பெத்த பிள்ளைங்களுக்கு மேல மதிக்கிறேன், அதான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். ஏற்கனவே உங்க சண்டையில ஊர் ரெண்டு பட்டு கிடக்கு. இதுல இப்படி ஒரு பிரச்சனைன்னா பொம்பளைங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு. என்ன பிரச்சனை எனக்கு புரியலையம்மா? என் பேத்திய காணும் தம்பி. அவ போற இடம் போகாத இடம்னு ஊர்ல தேடாத இடம் இல்ல, எங்கேயும் அவளை காணும். என் மகன்களுக்கு உங்க மேல சந்தேகம். அவ உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவனுங்க ஊருக்குள்ள தேடாத இடம் உங்க வீடு ஒண்ணுதான். தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. ஒருவேளை அவ அங்க இருந்தா அனுப்பி வைங்கன்னு கூட கேட்கல தம்பி. அவ உங்க வீட்டுலதான் இருக்கான்னு சொன்னீங்கன்னா போதும், மகராசி கொடுத்து வச்சவன்னு சந்தோஷமா போயிடுவேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கம்மா, பரவாயில்ல, தைரியமா போங்க. நீங்க வீடு போய் சேர்த்துக்குள்ள உங்க பேத்தி அங்க இருப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, எப்பவும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. ஐயோ, அம்மா, நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்நேரம் உங்க அப்பனும் சித்தப்பனும் ஆளுங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்தோட ஊர் முழுக்க செல்லட போட்டு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க இங்க வர முடியுமா? அவங்க வர படி இவரும் வந்துருவாரு பாத்தீங்களா? சொல்லி வாய முள்ள அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, இவங்கதான் காலையில இருந்து நம்ம சூரியன் தோட்டத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. உங்களை பாக்குறதுக்கு வெயிலா இருக்கு, இங்க வந்து நல்லா இருக்கட்டுமேன்னு அவங்க சொல்லுன்னு ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, நான் உங்களோடய இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு. தாஜ்மஹால் தெரியற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு, அங்க நீ காதல் மூணு பேர் மட்டும் சந்தோஷமா. என்ன சொல்ற? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? சரி, இந்தியா பிடிக்கலாம் சொல்ல, ஃபாரின் போயிடலாம். சிகாகோல கணபதி கோயில் புதுசா கட்டினது, அங்க வச்சு கல்யாணம். என்னாச்சு? சரி, நியூசிலாந்து போலாம். மைக்ரேட் ஆறது ரொம்ப ஈஸி. எல்லா தமிழ் ஹீரோ ஹீரோயின்ஸும் அங்கதான் டான்ஸ் ஆட வருவாங்க. நம்மளும் ஆடலாம் பாடலாம். பாஸ்போர்ட் கூட ரெடியா கொண்டு வந்திருக்கேன். செலவுக்கு நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். எங்க தாத்தா காலத்து ஜுவல்ஸ், ஒரு ஆர்ட் கேலரியில ஷோ வச்சா பைசாக்கு நோ ப்ராப்ளம். என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரி, நீ டிசைட் பண்ணி சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் வர. நரகத்துக்கு இருந்தாலும் சரி, அங்கேயும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் தெரியுமா? நீ என் கூட இருப்பல.
சொல்ல எங்க போலாம்? பார்க்க தானே போற. இது எங்க ஏரியா? எங்க வீடு இங்கதான் இருக்கு. இங்க ஏன் வந்த? கேட்டீங்கல்ல, கொடுத்துட்டேன். போதும் இல்ல? இப்ப என் மேல சந்தேகம் இல்ல. இல்ல, என் மேல கோபம் இருக்கும், ஆத்திரம் வரும், அது நியாயம். ஆனா சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு அலையல. நீ பெரிய இவன் மாதிரி பேசாதடா. ஒண்ணும் தெரியாத பொண்ண கடத்திட்டு போயிட்டு இப்ப எல்லாரும் தேடுறாங்கன்னு உன்னை பயந்து வந்து விட்டுட்டு என்னமோ? பயம், பயமா? எனக்கு தெரியாத வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. You cheat? You could have... என் வயித்துல நெருப்பாளி போட்டுட்டு பேச்சு வேற பேசுறேன். விடுங்க கழுதிய, எங்கதான் நடக்கல இந்த மாதிரி? அந்தந்த வயசுல நடக்கிற கர்மம் தான். நாம மத்ததை பேசலாம். மத்தது என்னங்க? அதான் மாப்பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்லிருக்காருல, மத்த சீர்தனத்தெல்லாம் அவருக்கு தெரியாதா? யோ, இந்த வீட்டு படியேறி பேசுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு வக்கு வேணையா? இந்த வீடு என்ன ஊர் பஞ்சாயத்தா? கண்டவெல்லாம் வந்து நாட்டாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது சரி, எல்லாம் உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், இங்க எதை வாங்கினாலும் காசை கொடுத்துதான் வாங்க முடியும். புரியல? பையனை பெத்து வச்சிருக்கிற தைரியம், காசு வாங்கிட்டு பொண்ணியும் வாங்குறது இல்ல. பொம்பளைங்கிறவ புள்ளிய சுமந்து பெத்து இந்த பூமி சுடுகாடு ஆகாம காப்பாத்துற கடவுள் மகாசக்தி. அந்த லட்சுமி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்னா நாம தான் கொட்டி கொட்டி கொடுக்கணும். மாட்டை காலை செத்துருந்தா பரவாயில்ல, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, காசு இருக்கிற மதிப்புல அதை கெடுத்துறாதீங்க. உனக்கு என்ன, நீ அட கட்டிக்க போற? இப்பவும் சொல்றேன், இந்த பொண்ணு தான் வேணும்னு நினைச்சேன்னா வீடேறி வந்து தூக்கிட்டு போவேன். யாரும் ஒண்ணும் வேண்டான்னுதான் நேத்து உன்னை உயிரோட விட்டு இப்ப பேசுறான். Thank you.
யா குட்டி, என்னடி பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? ஊருக்கு போற பிள்ளையா? விளையாண்டுகிட்டு இருக்க? என் செல்ல பாட்டி, என் புஜ்ஜி பாட்டி, நான் போயிட்டு வரும்போது என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். என்னடி ஒரே அடியா கொஞ்சற, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவனை பாத்துட்டு வந்துருவா. அழுத முண்டை போடி பா, பல்லுகள்லாம் பேத்து போடும். பேத்து கொஞ்சம் இடம் கொடுத்தா ஒரே அடியா ரொம்ப மேல போறிய. ஓஹோ, அவனும் இல்ல அவன் இன்னொரு தடவை கட்டிக்க போறவனுங்க முன்னாடி. அவன் இவன் பாட்டிதான், போயிட்டு நீ போப்பன, நான் சமாளிச்சுக்கிறேன். வந்துரு. சரி சரி, பாய் பாய். அப்பா நல்ல பையன், இவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும். முருகா, நான் உன்னதாப்பா நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா, என்ன எங்க 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 ஊருக்கு போறல? அதான் நம்ம குலதெய்வம் கருங்காலியம்மனை போய் கும்பிட்டுட்டு வாடின்னு அதான் போறா. அவ தனியா போறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டே போட்டுடுவாரு. அடி போடி இவள, என்ன என்ன உன் புருஷனாட்டம் அறிவு கட்டவும் நினைச்சுக்கிட்டியா? கூட டப்பாவையும் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், கூட்டிக்கிட்டு வந்துருவான் பத்திரமா. என்னமோ எனக்கு இதெல்லாம் நல்லதா படல. என்னதான் சொன்னாங்க பிரிச்சிட்டாரு. அதான் எங்க அப்பா உன் மாமனார். நான் பாம்பே போறேன், நீ வரலையா? ரொம்ப சந்தோஷம். மகாராசியா போயிட்டு போ, வராத. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. பாம்பேல இருந்து கோயம்புத்தூருக்கு நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 தடவை போயிட்டு வரலாம். தெரியுமா, பாம்பேல தங்கி படிக்க போற, டே ஸ்காலரா வந்து வந்து லவ் பண்ண போற. ஓகே தானே? அதுவும் இல்லாம செல்போன் இன்டர்நெட்னா உலகம் ஃபிங்கர் டிப்ல இருக்கு. நொடிக்கு ஒரு தடவை பேசலாம். தெரியுமா, பேசு. ஆனா வேற எவனையாவது பிடிச்சுக்க, அவங்கிட்ட பேசு. பிராணநாதா, என் உடல் மட்டும்தான் அங்கே செல்கிறது, உயிரை இங்கேதான் விட்டு செல்கிறேன். நீங்கள் என்னதான் என்னை விரட்டினாலும் உங்களை விட்டு பிரியவே முடியாதபடி சபிக்கப்பட்ட அபலை நான். என்னை ஏற்றுக்கொண்டு சாப விமோச்சனம் தாருங்கள் சுவாமி. என்னது, அப்படி இப்படிதான் இருப்போம். இப்படியா வெக்கம் பாக்குறது? வேலையை பாருங்க, நல்லா இருந்துச்சா? பாய். பொதுவா பலருக்கு 10 மாசம் நம்ம ஐயா தொட்டு விட்டா 8 மாசம். Oh,
மடப்பாயத்தோடு தப்பி தண்ட ரெண்டு பேரும் செய்வோமா. ने मेरा फैसला किया उसका फैसला मैं करूंगा। अरे यमन के दिखा अपॉइंटमेंट வயசுல எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திய 55 வயசுல வெளியில வந்து நான் என்னடா பண்ண தடிய உன்னுக்கிட்டு போய் சேர்றதுக்கு அது ஏன் தப்பு இல்ல ரூல்ஸ் படிதான் ரூல்ஸ் என்னடா போட்டு நொட்டுது ரூல்ஸ் ஒரு நல்லவனை கூட உள்ள தள்ளல ஒரு கெட்டவனை கூட வெளியில விடுற பெரிய ரூல்ஸா பச்சை மயில பெருசா கையெழுத்து போட்டுட்டா உன் பேரை தலை குனிஞ்சா நானும் தலை குனியணுமா தப்பு இல்ல According to section 356 of IPC, சாகும் வரை வெறும் தோட்டடா துப்பாக்கி எங்க எங்க அவன்
என் புருஷன் அனுப்புன கைய வெள்ளிட்டாங்க ஐயா, என் புருஷன கழுத்துல வெள்ளிட்டாங்க ஐயா. அவர் பொழைக்க மாட்டார் பொழைக்கு சாமி. நான் கத்தியில வெட்டிருக்காங்க. என்னடி இவ்வளவு பெரிய கத்தியில வெட்டினா? அந்த கத்தி உன் குச்சக்கையில தானே இருந்தது? அத புடுங்கி வெட்ட வரைக்கும் கம்பு குத்திட்டு இருந்தானா? வெளியில போய் சொன்னீங்க கொலைதான். ஒரு வார்த்தை பேசி நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு உரிமைகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியுமா, வீட்டுல வந்து பேசுறேன். தெரியுது, இவன் ஒருத்த உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்கானுங்க. முருகா, ஒத்தையில போயிருக்கா என் பேத்தி. நல்லபடியா கூட இருந்து நீதான் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். நான் இருக்கமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா கொப்பனுக்கு மூளையில ஏதோ ஸ்ட்ராங்கான கோளா இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாடாதீங்க. பின்னமா இந்த மாதிரி மாப்பிளைய கால் விழுந்தாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? அதை விட்டு இவரு கூட என்ன தகராறு? இவர் வந்ததுல இருந்து அப்பாவுக்கு அங்க இருந்து பவர் போச்சோம். என்ன பொல்லாத பவர்? ஐநா சபையில செக்ரட்டரி ஆனாங்களா? ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயம் ரகலை விட்டுருப்பானுங்க. இவங்க லொல்லு தாங்காம தான் நான் பாம்பேல வந்து செட்டில் ஆயிட்டேன். எனக்கு எல்லாம் டீசென்டா இருந்தா தான் பிடிக்கும். அதனாலதான் பயப்படுறேன் அங்கிள். எப்ப ஊருக்கு போலாம்? நீ ரொம்ப ஓவர் ஸ்பீடா இப்ப போல் இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் புரியுது புரியுது. ரெண்டு நாள் போயிருவோம். பையன் லட்டு மாதிரி இருக்கான். திருப்பதி பக்கம் மட்டும் அனுப்பிச்சிடாத. சாரி சார். தெரியாம போட்டுச்சு சார். கொடுங்க மேடம், தொடச்சு தரேன். தீபக் இதெல்லாம் இங்க பாரு. பாம்பேக்கு வந்ததுலேருந்து நீ ஒருத்தி தான் ஜனா ஜனான்ட்டு இருந்த. இப்போ போட்டோ பார்க்குறவன்லாம் ஜனா ஜனாங்கிறான். வாழு, இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்தி படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்காரா? சும்மா இருங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இவரை தெரியுமா? என்னங்க மேடம், இந்த ஏரியாவில் குழந்தை கூட இவரை தெரியுமே. நம்ம ஜனா போட்டோ இவங்க கிட்ட எப்படி? இது உங்க ஜனாவா? இது எங்க ஜனாங்க? நீங்கள் சொல்கிற ஆள் கரெக்டாக இருக்கலாம், பேரும் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இவர் பாம்பே பக்கமே வந்ததில்லை. இவர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தாமரப்பாடிங்கிற பட்டிக்காட்டில் இருக்கார். வாட்ஸ் ஹேப்பனிங் சொல்றாரு? என்னாச்சு சார்? நம்ம ஜனா போட்டோ சார். ஜனா யாருகிட்ட அந்த போட்டோ? இவங்க கிட்ட தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் தி ஓனர் ஆஃப் திஸ் ஹோட்டல். நீங்க? ஆக்சுவலா நான் இங்க பாம்பேல தான் வேலை பார்க்கறேன். ஆனா சொந்த ஊர் கோயம்புத்தூர் பக்கத்துல தாமரப்பாடிங்கிற ஒரு வில்லேஜ் சார். ஜனா உங்களுக்கு சொந்தமா? இனிமேல் தான் சொந்தமாக போறாரு. இது எங்க அக்கா பொண்ணு, இவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணி போறாரு. மேடம், என்ன சார் நீங்க? எங்க அப்பா வயசுல இருந்துகிட்டு நீங்க போய் என் கால்ல எல்லாம்? வயசுல என்னமா இருக்கு? அப்பன் ஈஸ்வரனை கும்பிடுறோம், அவருடைய மகனா இருக்கிறதுனால முருகனை கும்பிடாமையா இருக்கும். நான், என் எம்ப்ளாயீஸ், இந்த ஹோட்டல் எல்லாமே ஜனா தந்த வாழ்வுமா? ஏங்க, எங்க ஜனா பாம்பே பக்கமே வந்ததில்லை. இங்க வராத ஒருத்தர் இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி வாழ்க்கை தர முடியும்? ஜனா பாம்பேயே வரலையா சார்? பாம்பேல ஜனாவுடைய கால் படாத இடமும் இல்லை, அவரோட கைப்படாத ரவுடிகள் இல்ல. ஜனாங்கிறது வெறும் பேரு மட்டும் இல்லைங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல கஷ்டப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் உச்சரிச்ச மந்திரம் அந்த ஜனாவை உங்களுக்கு தெரியாது. Thank you.
உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரை அடிதடி பார்ட்டின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் இல்லையா? இவருக்கு குணம் மட்டும் இல்லைங்க, அன்பு, பாசம், அரவணைப்பு, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்த முழு மனுஷன்தான் ஜனா. இனி அவரோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நீங்க இந்த பாம்பேக்கே மருமக, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.
சூப்பர். ஆஹா தேவகி, நீயா சமைச்ச? நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு ருசி மட்டும் தெரியும், நாலு கிழமை இதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இருக்காது. ஏதோ ஜனா கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறதுனால எனக்கு நிம்மதி தரேண்டா. அப்படி நான் என்ன பொறுப்பா இல்ல? பின்ன போன மாசம் 20ஆம் தேதி எனக்கு பர்த்டே தானே, ஒரு விஷ் பண்ணீங்களா நீங்க? விடுங்க, லெட் மீ டெல் யா. நீங்க பாட்டுக்கு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, இவன் பாட்டுக்கு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டா. ஏதோ ஜனா தான் எனக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணி ஒரு மோதிரம் கூட பிரசன்ட் பண்ணிருக்கான் பாருங்க பாரு. லாஸ்ட் இயர் அப்பா உனக்கு கார் பிரசன்ட் பண்ணாரு, அது மறந்துடுச்சா? பண்ணீங்க? ஆமா மா பண்ணாரு, அது போன வருஷம், அது பழைய கணக்கு. இந்த வருஷம் மறந்துட்டாரு, அத பாயிண்ட். உனக்கு வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜனாதா ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன கோயில் கூட்டிட்டு போனா, சமைச்சா எல்லாம் பண்ணா தெரியுமா? ஓஹோ, இன்னைக்கு யார் விளையாடாதீங்க, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. ஓ ஓ சாரி, சிரிக்காத ஜனா. சாரி சாரி, நான் போன வாரம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தேன், கரெக்டாக இன்னைக்கு மறந்துட்டேன். அடுத்த வருஷம் பாரு, அசத்திடலாம். அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறீங்க, அப்புறம் இதையெல்லாம் விட்டா வேற என்ன வேலை? என்னங்க நீங்க வெட்டிங் டே அதுவும் ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுறீங்க, சாரோட வயசு தெரிஞ்சிருப்பது. கரெக்ட் சுவாமி, நான் கொஞ்சம் ஏமாந்த இவங்க எல்லாம் நம்மளை கிளவனாக்கிடுவோம். உங்களுக்கு என்னப்பா, you are always smart. ஐஸ் வைக்காதீங்க சார், வேணா உங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நல்லா இருக்க, முதல்ல எங்க டெப்டி கமிஷனர் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் சாருக்கு பாத்துக்கலாம். சார் வெயிட் பண்ணுவார், கோச்சிங் மாட்டாரு. You are right. Yes sir. என்னது? No sir. No madam. Yes sir. சென்ட்ரல் ஹோட்டல் ஓனர். எப்போ நடந்துச்சு? காலையில் சேட்டு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு அடியாளங்களோட உள்ள நுழைஞ்சு இது எங்க இடம்னு சொல்லி எங்களை அடிச்சு விரட்டிட்டான். போலீஸுக்கு போகல? ஆ போனேன், 5 லட்சம் ரூபா கொண்டு வா, அப்புறம் பஞ்சாயத்து பேசலாம். வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் ராம்நாத்னு புதிய எஸ்ஐ வந்திருக்கான். 3 தலைமுறையா நாங்கள் குடியிருக்கிறோம், அதில் ஒரு ஹோட்டலும் வச்சு பொழைச்சிட்டு இருக்கோம். இதை பாருங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், முனிசிபல் ரசீது, தாமரப்பட்டையும் கூட இருக்கு. ஆனா இன்னைக்கு என் குழந்தைங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. முன்னெல்லாம் புறம்போக்கு நிலத்துல தான் கால் வச்சானுங்க, இப்போ பட்டா நிலத்திலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு இலக்காரம், ஊரு விட்டு ஊரு புழைக்க வந்தவனுக்கு தானே எவன் கேட்க வருவாங்கிற தைரியம். இப்படி தினம் தானே அடிபட்டு முதுகு கூணி குறுகி போறதுதான் எங்க தலையெழுத்தா? நாங்க 40,000 குடும்பம் இருக்கோம், எங்களுக்காக கேட்க நாவி இல்லையா? கேட்கறதுக்கு எவனாவது வரமாட்டான்னு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் முதுகு வளைஞ்சுதான் ஒவ்வொருத்தனும் கேட்கணும். கேட்டா பெண்டு நிமிந்துரும். கணேஷ், இவங்களை இன்னைக்கு உன் வீட்டில் தங்கவே. அதான் சொல்லிட்டார்ல, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளையிலிருந்து அது உங்க ஹோட்டல், வாங்க போலாம். தம்பி தம்பி தம்பி, பிள்ளைங்களை நீங்க தான் காப்பாத்தணும் தம்பி. திலக்க நகர்ல இருந்து வருங்க, இவங்க புருஷன் இறந்து 10 வருஷம் ஆகுது, இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒருத்தன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்ணுங்களை அனுப்பு, 10,000 ரூபா அட்வான்ஸ் தரேன், அவங்கள வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க.
அவனுக்கு பயந்து இவங்க போலீஸ் கூட போல. நான் தான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு இங்க கூட்டு வந்தேன். அவன் பேர் நம்ம சின்ன மலைங்க, நம்ம ஊர்க்காரன் தான். அந்த ஏரியா தாதா அமீரோட சப்போர்ட்டோட தாங்க இவ்வளவும். நீங்க பயமில்லாம வீட்டுக்கு போங்க, கூட்டிட்டு போங்க. சரிங்க, உங்களை தான் நம்பி போறோம் தம்பி. என்ன காப்பாத்துல தம்பி, கிளம்பு வரங்க. போயிட்டு வரணே, இன்னைக்கு வேட்டைக்கு போகணும், ரொம்ப நாள் ஆச்சு. ஆவோ ஆவோ மாலும், படம் 10,000ல நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம தொழில அப்படிதானே, முதல்ல மாட்டே நீங்க அப்புறம் படிஞ்சிடும். எங்க உன் பொண்ணு? ஓஹோ, கார்ல வந்திருக்காளா? ஆமாமா, அப்பதான நல்ல ரேட்டு கிடைக்கும். பரவாயில்லையே, தொழில சீக்கிரம் கத்துக்கிட்ட. கார் விட்டு இறங்க சொல்லு, இன்னைக்கு அருமையான நாள், தொழில ஆரம்பிச்சிருவோம். சோனா பெண்ணி, தொழிலுக்கு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. நாய துடிக்குதா? நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கா? டேய், உன் பொண்டாட்டி உன் பொண்ணுன்னு உடனே பொத்துக்கிட்டு வருது இல்ல? இப்ப தெரிஞ்சுக்க, மத்தவங்களுக்கு அப்படிதான். என்ன விட்டுக்க, இனிமே செய்ய மாட்டேன். மானமுள்ளவன் சாக்கடை அள்ளி கூட பிழைக்கிறான், உன்ன மாதிரி ஈனத்தனம் பண்றது இல்ல. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச இல்ல, செய்ய மாட்டேன். என்ன ஜன, அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? இன்னும் எந்திரிச்சிருக்கவே மாட்டேன் நினைச்ச. நீதான் லேட், காலையில பெட் காஃபியே தரல, இனி கம்ப்யூட்டர் கிளாஸ் வேற இருக்குமா? ஒரு நாளைக்கு லேட்டா காஃபி குடிச்சா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு ஆபீஸ்க்கு வரேன். இங்க வரேன். அம்மா போச்சு, என் சட்டை போச்சு, என் ப்ரோகிராம் எல்லாமே போச்சு. 1 ரூபாய் கர, அதுக்கு இவ்ளோ பெரிய கதை? போமா, சட்டை மாத்திட்டு போட வடுவா. இதுக்கு மேல நான் எப்ப ரெடி ஆகி எப்ப ஸ்கூலுக்கு? இதோ வந்துட்டேன். என்னடா, ஒரு போலீஸ் ஆபீசர் கேப் எங்க இருக்குன்னு தெரியாதா? அத நான் தேடி கொடு. இந்தப்பா கேப் வச்சு விடுவா. தேங்க் யூ மா. ஐயோ லட்சுமி, இதோ வந்துட்டேமா. லஞ்ச் கரெக்ட் டைத்துக்கு அனுப்பிச்சிடணும். என்ன? சரிங்கம்மா. தேவு, அப்புறம் தேவு, என் கண்ணாடி எங்க? இதோ இருக்குங்க. ஓ, இந்தாங்க பேப்பர். காலையில 5 இருந்து சமையல் கட்டல ரகல. இன்னொரு முக்கியமான விஷயம், சென்ட்ரல் ஹோட்டல் ஓனர் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சேட்டு சேட்டு வந்துட்டான், வீட்டுல தான் இருக்கான். அதானே? अरे बोलो, मुंह में क्या रखा है? Hey!
கையிலே திருப்பி கொடுத்துற. பயமா இருக்கா? ஒரு தீப்பொறியில எல்லாம் முடிஞ்சிடும். குடும்பமே நடுத்தரில் நிக்கணும். உன் புருஷன் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணானோ அதை தான் நானும் பண்ணேன். ஒரு குடும்பத்தையே நடுத்தரில் நிக்க வச்சேன். எப்படி வலிச்சிருக்கும் இப்போ தெரியுதுல்ல? இதெல்லாம் என்னை விட்டுற சொல்லு. இல்ல இவன் கழுத்துல தலை நிக்காது. தப்பு எங்க நடந்தாலும் நான் வருவேன். அது ஏன் தப்பு இல்ல? Thank you. Well, ladies and gentlemen, I hope you have now understood the strategic marketing policies of our products. We will be exporting these products to our foreign buyers under their brand name using our infrastructure. And in the meantime, we will also be marketing these products in our country under our brand name, which is Triple I. I promise you all, the growth is unlimited and so is the profit. Well done, Jenna. Great. Neat project. It will be much profitable in future. Thank you, da. தப்பிச்சேன். உங்க அப்பா கிட்ட பேச போறேன். உன் பையன் லாஸ்ட்ல இருந்த கம்பெனியை நிமித்திட்டான்னு சொல்லணும். இந்த மாசமே நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம் லண்டன். நீதான் ஜிஎம், இந்த வாரம் கிளம்புற. ஏன் சார் துரத்துறீங்க? இங்கே இருந்துக்கிறேன். பிடிக்கலையா? ஓகே ஓகே, உன் இஷ்டம். நீ எப்ப போறேன்னாலும் சரி. We are waiting. Thank you, sir. அத்தை பட்டுக்கு அப்புக்கு சொல்றாங்க லண்டன் என்ன லைஃப் என்ன இருக்கீங்க? குப்பம், சாக்கடை, கரப்ஷன், ரவுடிசம், ஏன் வேண்டாங்கிற? மாத்தணும். அதான் தொழில் செய்ய ஆரம்பிச்சோம். கூடவே இருந்து ஒன்னா தொழில் பண்ண எட்டு பேரும் இப்ப இல்ல, கொன்னுட்டாங்க. கூன் கியா துப்பாக்கி பிடிக்கிறத மறந்து போச்ச பாய். இப்ப நாங்க என்ன பண்றது? நீங்களே வேற வழி இருந்தா சொல்லுங்க பாய். வழி சொல்றதுக்கு நான் பழைய சலீம் பாயா? என்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்கு. நான் என்னத்த சொல்றது? இப்படி கைய விரிச்சு காமிக்கவா எங்களை வர சொன்னீங்க? நான் உங்களை வர சொல்ல, யார் உங்களை வர சொன்னாங்களோ அவங்களை கேளுங்க. இனி பாம்பேல யாரும் ஒரு சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த கூடாது. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கு. யாரும் பயப்பட வேண்டாம், கத்திய தூக்கவும் வேண்டாம்.
கொஞ்ச நாள் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டில் இருந்த ஓடி ஒளிய சொல்லல, பதுங்கணும் பாயறதுக்கு முன்னாடி. நீ உயிரோட இருக்கணும்ல, ஆளுங்க தான் உன் கூடவே இருந்தவங்க தான், நீ சொன்னதுக்கெல்லாம் ஆடினவங்க தான். பாத்தீல்ல, ஒரு நொடி போதும், உன் பின்னாடி நிக்கிற அத்தனை பேரும் என் பின்னாடி நிற்பாங்க. நீ ஒத்தையால் நினைக்கணும், ஒரு நாதி இருக்காது. செட்டியார், 20 கோடி ரூபாய் எடுத்துக்கு, 2 கோடி பிச்சையாட போடுற, பிச்சையாட போடுற, கழுத்து வாங்க போடுற, கழுத்த போடா, போடு போடு. பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். தப்பு எங்க நடந்தாலும் நான் வருவேன், அது என் தப்பு இல்ல. என்னமா என்னமா லேட்? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்ப்பா, காலையில 5:30 கிச்சனுக்குள்ள போனே, ரெண்டு நாள் வேலைக்காரி வேற வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ஆ வாங்கம்மா வாங்க. ரெண்டு நாளா எங்கடி போனே, ஏன் வரல? என் பையனுக்கு உடம்பு சரியில்லம்மா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. என்னாச்சு? காலேஜுக்கு தாம்மா போனா, அங்க 4 பசங்க சேர்ந்து கலாட்டா பண்ணிருக்காங்க, செட்டியோட ஓட சொல்லிருக்காங்க, இவ மாட்டேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு அந்த 4 பேர் சேர்ந்து அடி அடி நடிச்சு போட்டாங்க, புள்ளைக்கு தலை கை கால ஒரே காயமா. ஐயோ அழாத, என்ன ஆஸ்பத்திரியில இருக்கா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன், இனி காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாமா. என்ன அநியாயமா இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுங்களை எல்லாம் உள்ள தள்ளணும், சும்மா விடாத. எப்படிமா, எல்லாம் பணக்கார விட்டு பசங்க, நான் செலவு பண்ணி கேஸ் போட முடியுமா? கும்பிட கடவுள்கிட்டதாமா சொல்லணும், அவ பாத்து கேட்டா சரிமா. அம்மா இன்னொரு தோசை போடுமா,
சீக்கிரம் வேலை இருக்கு. என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு, கோயிலுக்கு போறியா? என் பையன் காலேஜுக்கு போறாமா, அந்த பசங்களே வந்து மன்னிப்பு கேட்டு அவன காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. மாயந்தாமா, நான் அழுதது அந்த கடவுள் காதல விழுந்துருச்சு. அந்த பசங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. பரவாயில்ல போ, எந்த கடவுளோ அதுக்கு புண்ணியமா போகட்டும். அதாம்மா, கோயிலுக்கு போய் 101 ரூபாய் காணிக்க போட்டுட்டு வரலான்னு இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. காணிக்க கடவுளுக்கு. ஓகே, நாளைக்கு பேசுறேன். யார் இவனுக்கு எல்லாம் பவர் கொடுத்தது? திரும்ப திரும்ப உள்ளூர்காரங்க கிட்ட மோதிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும் தெரியல. 10 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. எல்லா பெரியவரோட முடிஞ்சது. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எல்லா கம்ப்ளைண்ட்ஸோட ஜெராக்ஸ். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்றேன் சார். கோயில் ஜரூரத் நஹி. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் தானா வாபஸ் வாங்கிட்டான். கேஸ் க்ளோஸ். போலீஸ் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிடுறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன விசாரிச்சா கடவுள் தான் தீர்த்து வச்சாங்கிறான். அதுதான் தெரியும். மாட்னா எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டாம், ஃபயர் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல நமக்கு தான் தலைவலி. சமஜ்கேனா? எஸ் சார்.
நீ போய் வண்டியில உட்காரு, நான் பே பண்ணிட்டு வந்தேன். குதிரைக்கு முன்னால சிப்பாய் தனியா வந்தா ஒரே அடி. சிப்பாய் காலி. இப்ப நீ ஆடு. என்ன பாக்குற? உனக்கு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா? என் வழியில குறுக்க வந்தா அடிப்பேன். எங்க கை கட்டு? எதுக்கு காட்டேன் சொல்றேன். சத்தியமான் கையான பார்த்த அப்படி அடிக்கிறியே, இந்த கைக்கு வலிக்கல? பாத்தியா? பாத்தேன். அடி அடின்னு அவங்கள அடிச்சியே, ஏன் தப்பு செஞ்சாங்களா? எங்க மாஸ்டரும் இப்படித்தான், தப்பு செஞ்சா அடிப்பாங்க. நாளைக்கே யாரையாச்சும் அடிப்பியா? தெரியல. அடிக்கணும், தப்பு செஞ்சா உடனே அடிக்கணும். சரிங்க. அந்த கை தான் எனக்கு வேணும். இன்ஃபார்மர்ஸ் எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. தமிழ் ஏரியால இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் போலீஸ் மஃப்டில இருக்கும். ஓகே, அவங்க மூவ்மெண்ட்ஸ் நமக்கு தெரியணும். ஈஸியா பிடிச்சிடலாம் சார், நோ ப்ராப்ளம். ஒரு ஆளை பிடிச்சா ஹோல் கேங்கே மடக்கிடலாம். என்ன எப்ப வேணா கூப்பிடலாம், செல் ஆன்ல தான் இருக்கும். பி அலர்ட். எஸ் சார். செக். வாசமா மாட்டிக்கிட்ட, எங்கேயும் தப்ப முடியாது. இப்படி ஆண்டா போற போக்குல நீ மாட்டிப்ப, ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும். மா, இது சின்ன பசங்களோட ஆடுற ஆட்டம். உன்னோட ஆடுறதா இருந்தா என் ஆட்டம் வேறையா இருந்திருக்கும். ஆடி பார்ப்போம். ஒன் டே ஆடணும், ஒன் டே. நீங்க நியூ கிளையண்ட், அதனால தான் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நோ, 200 க்ரோஸ் னா டூ மச், 150 க்ரோஸ் இன்னைக்கே முடிச்சுக்கலாம். ஹி ஹாஸ் டு டிசைட். வெயிட் அ மினிட். அண்ணா, 150 க்ரோஸ்ல நிக்கிறான்.
நார்வேல டெலிவரி பண்ண. இந்தியன் பார்டர் தாண்டறதை எவ்வளவு கஷ்டம் தெரியாதா உங்களுக்கு? 200 crores, 200 கோடி. இல்லனா அம்சு இங்கே நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. காஷ்மீர், அசாம், ஆந்திரா வெபன்ஸ் கிடைக்காம எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அம்சுடு அம்சுடு தேசதோ சாலைக்கும். கமிஷனர் கிருஷ்ணமேனன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்ல. ஓகே. போன்ல பேச முடியாது. அதுதான் கஸ்டம்ஸ்க்கு புது டைரக்டர் வந்திருக்காரு. ஹார்பர்ல ரேட் பண்ண போறாங்க எல்லா கோடன்லயும். இப்போதான் மெசேஜ் கிடைச்சது. கோடோன் வெக்கேட் பண்ணிக்கலாம், டைம் இருக்கு. எல்லாத்தையும் சந்தேகம் வராதபடி வேற இடத்துல மாத்தி சொல்லிடுங்க. ரெண்டு நாளுக்கு மட்டும். எல்லா ரூமையும் பூட்டியாச்சு, ஸ்டாஃபுங்க எல்லாம் புறப்பட்டாங்க. சரி. வாடகைக்கு வேணும் என்னது? ஸ்கூல் வாடகைக்கு வேணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? நாளே நாளைக்கு தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, கொஞ்சம் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், கொஞ்சம் ஆர்டிஎக்ஸ், கொஞ்சம் ராக்கெட் லான்ச்சர், அது இதுன்னு நம்ம பசங்களை சேஃபா அட்மிஷன் பண்ணணும். திருப்பி எடுத்துடலாம், இங்க வச்சாதான் சந்தேகம் வராம இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லாமையே வைக்கலாம்னு இவன் சொன்னாங்க. பாத்துக்கிட இதுக்கே பயப்படுறாங்க. நீ என்ன சொன்ன, ஸ்கூல் டைத்துக்கு போலாம், 4 குழந்தைகளை தூக்கி வீசினா மேடம் ஒத்துக்குவாங்க. அது இதுன்னு என்னென்னமோ சொல்றான் மேடம். உங்க முகத்தை பாடுறா, நாம கேட்டா மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நான் சொன்னேன் மேடம், ஸ்கூல்ல வேண்டாம், ஏதாவது கோயில சர்ச்சில் வைக்கலான்னு. ஆனா இவன் தான் அங்கதான் எப்பவுமே வைக்கிறானுங்களே. நமக்கு ஸ்கூல் தான் கரெக்ட், மேடம் ஏதாவது பிரச்சனை பண்ணா உங்க புருஷனை போட்டு தள்ளிடுதான். தப்பு தப்பா சொல்றான். பொட்டு இல்லாம உங்க முகத்தை பார்க்க முடியுமாடா? அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க, பையன் டிசில, அத மேடம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஒத்துப்பாங்க. ஒத்துப்பாங்க. நீங்க சாவியை கொடுத்தீங்கன்னா பொருளை வச்சுட்டு 4 நாள் எடுத்துட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா வெப்போம், எடுக்க மாட்டோம். ஐயோ, 3000 குழந்தைங்களா செதறி செத்தா? எப்பா யாரையும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க ப்ளீஸ், நான் சாவியை கொடுத்துறேன். Thank you, ma'am. உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஈஸியா கிடைச்சிருச்சு. Thank you. Happy Dasara. அம்மா வேண்டாம்மா. என்ன பா? வேண்டாம்மா, அவனுக்கு சொன்னதை செஞ்சிருவானுங்கம்மா. நம்ம போலீஸ்க்கு போனா வேற மாதிரி ஆயிடும்மா. ஐயோ என்னப்பா இது, குழந்தைங்க விஷயமா இருக்கு, நான் என்ன செய்வேன் இப்போ? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருமா இங்க பக்கத்துல தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்து பாருமா. அவருக்கு இவனுங்கெல்லாம் தூசிமா. உங்க சுமைய அவர் தோல் மேல இறக்கிட்டு நீங்க நிம்மதியா போய் தூங்குங்கம்மா, பயப்படாதீங்கம்மா.
வாங்க பாலு, என்ன விஷயம்? அவர்கிட்ட சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். வாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியணும். வாங்கம்மா. இல்ல வேணும், நீங்களும் போய் சொல்லுங்க. சரிம்மா. சொல்லுங்க தம்பி. இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு லோட கொண்டாந்து ஸ்கூல்ல இறக்கிடுவானுங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு? ஒன்னும் பண்ண வேண்டாம், போய் நிம்மதியா தூங்குங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, என்னை தாண்டி ஒரு துரும்பு கூட ஸ்கூலுக்குள்ள வராது. நான் பாத்துக்கிறேன். சரிங்க. யாரு அவங்க? எங்க ஸ்கூல் டீச்சரு. அவங்க தான் இன்சார்ஜ். குழந்தைங்களை காட்டி மிரட்டினதுனால ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க வரது கூட பயம். பயமா? என்ன பயம்? இங்க வரவங்க பயத்தோட வந்தாலும் போறப்ப அபயத்தோட போவாங்க. வேற யாருக்கும் தெரியாதுல்ல? தெரிய வேண்டாம். ஹெட்மிஸ்டர் ரொம்ப வேண்டிவாங்க, தெரிஞ்சா பயந்துடுவாங்க. இல்ல தம்பி, யாருக்கு தெரியாது. தெரியக்கூடாதுதான் நாங்க இங்க வந்தோம். குட், நீங்க கிளம்பலாம். பட்டன் பேருக்கு பாக்கலைய? என்னாச்சு? காதலே போட்டுக்கலாம். தூக்க கலக்கமா? சாரி சாரி. சாரியா? என்ன புதுசா இருக்கு? இல்லப்பா, கை தவறி. இல்ல பாவா, மரியாதை பேர் கூடி இருக்கு. அட, சட்டல படவே இல்லையம்மா. சக்கரையை காணும், அப்பாவுக்கு போட்டதா? நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். ஒரு நாள் சக்கரை நம்ம சாப்பிட்டா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். பரவாயில்லம்மா. லேட் ஆச்சுமா, கிளம்புற. என்ன புதுசா இருக்கு? ஓ
ஹே, நம்ம புள்ள தாண்டி என்ன கொலகாரனை பார்க்குற மாதிரி பார்க்குற? இல்லை சும்மா இல்லை, சம்திங் ராங். நீ காலையில் டீ கொடுக்கும்போதே கவனிச்சேன், உன் ஃபேஸே சரியில்லை, உடம்புக்கு ஏதாவது இல்லையே? ஒன்றும் நல்லா தான், கையெல்லாம் நடுங்குது. என்ன சொல்லு? ஜனா, ஜனா ஜல்தி ஆதா கண்டே டோல்கேட் பார்க்கணும் அவனுக்கு சொல்லிட்டியா? மறந்துட்டு கோடவுனுக்கு போயிட போறான். சப் குச் சம்ஜா தியா, சீதா ஸ்கூல் ஹி ஜாயேகா. ஓகே ठीक है. ए जल्दी यार जल्दी. ये क्या है? बंद करो जल्दी से. अबे अमीर, हरकतें बंद करो और रास्ते में सुसु करने के लिए भी रुकना मत, समझा? पहुंचते ही फोन करना. अमीर, चाबी ले लो. हाँ, पकड़. சாப்பாடு வந்திருக்கு சார். கண்டெய்னர் லாரில வந்திருக்கு சார். கண்டெய்னர்லயா? ஆமா சார். என்னைய சொல்ற? டிரைவர் சொன்னா சார், பக்கத்துல இருக்கான், பேசுங்க. காங்கியா अगर वो कंटेनर लॉरी स्कूल नहीं पहुंचा फिर उसको क्या हुआ? नहीं साहब, मुझे कुछ नहीं मालूम. बोल. मैं ड्यूटी पर आ रहा था, एक बदमाश ने जबरदस्ती करके मुझे बांध लिया. आमन, इवन और टीम कटी पटते ट्रक कर देते पोइटा. इवन मारी इरदा, इवन मारी था, हमरे नाला यमतिटा. यमतरा यमतटा 200 क्रोस 200 கோடி ரூபாய் எவன் கொடுப்பா? எவன் கொடுப்பா? जाओ போக. என்ன நானு சார், அந்த கண்டெய்னர் திரும்ப வரணும், போங்க. हां बोलो भंडारी जी. भंडारी जी, सब खेल खत्म हो गया क्या? एक बार सन टीवी ऑन करके देखो. माय गॉड. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே இன்று அதி நவீன ஆயுதங்களும் பயங்கர சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 200 கோடி இருக்கும் என்று போலீஸ் கமிஷனர் திரு கிருஷ்ணமேனன் அவர்கள் தெரிவித்தார். கண்டெய்னர் லாரி மூலம் இந்த பயங்கர ஆயுதங்களை ஏற்றி வந்த மர்ம மனிதன் ஒருவன் கமிஷனர் அலுவலகத்தில் அதை நிறுத்திவிட்டு தலைமறைவானான். அந்த மர்ம
விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் கமிஷனர் மேலும் தெரிவித்தார். சமீப காலமாக இத்தகைய ஆயுதங்கள் பெருமளவில் இந்தியா வழியாக கடத்தப்படுவது அதிகரித்து வருவது. இவனா இவ்வளவு பண்ணா? உஸ்தாதோ கா உஸ்தாத் லக்தா ஹை. ஐ கான்ட் பிலீவ் இட். ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய கேங் ஃபார்ம் பண்ணிருக்கா, ஏரியால ஒரு மினி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கா. இவன் வர்த்தன் தான் மாஸ்டர் பிரெயின், மத்தவங்க எல்லாம் சும்மா அடியாளங்க. எஸ் மிஸ்டர் ராஜசேகர், நம்ம தேடிட்டு இருந்தவன் கிடைச்சிட்டான். இன்டெலிஜென்ட் பியூரோ உங்களுக்கு முந்திட்டாங்க. ஆள் யாரும் தெரியுமா? பாருங்க சார். சார் சார் சார், இவன் சார், இவன் ஏன் தம்பி சார் சுவாமிநாதன் போய் சார். சார், வாட்ஸ் கோயிங் ஆன் சார்? சார், ஹீஸ் மை பிரதர் சார். எஸ் ஆஃப் கோர்ஸ், உங்க பிரதர் தான் ஜனா ஜனார்தனன் எம்டெக். நோ நோ சார். சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு கண்டிப்பா இருக்கா சார்? சார், இவனுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இவன் பட்டாசுடவே பயப்படுவான் சார். யாரு இவனா? இவனா இவனா நம்ப முடியல சார். எஸ், எனக்கும் நம்ப முடியல. இவன் இப்படி இந்த மாதிரி ஆனான்னு நான் ஷாக் ஆயிட்டேன். பட் all informations are leading, it's true. ninga dc unga appa judge and the influence use pannirukka matta unga crime activities ella easy ah pick up panni ovvonum pannirukka sir. no sir, your best friend makes a worst enemy. unga veetla da iruka ungalaoda saapidra thoongra ana ungalaala kandupidikka mudiyilla. it's a brilliant move illa? sorry mr rajshekar, enake kashtama iruke. neenga eppadi idu face pandrathu kashtam da. So, Mr. Sharma, இந்த கேஸ கண்டினியூ பண்ணட்டும். நீங்க வேணும்னா கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கங்க. சாரி சார், ஐ கேன் ஃபேஸ் இட். சென்டிமெண்ட்டை கைட்டி வச்சுட்டு தான் யூனிஃபார்ம் மாட்டேன். ஐ வில் கெட் ஜனா வித் இன் அவர்ஸ். டெட் ஆர் அலைவ், உயிரோடவோ இல்ல பணமாவோ ஜனா உங்க முன்னாடி இருக்கான். ஆயுதம் எத்தனை கண்டெய்னர் லாரி கமிஷனர் ஆபீஸ்க்கு எப்படி போச்சு? எப்படி எப்படா போச்சு? பாலோ தெரியாதுங்க, என் மேல சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அவனுக்கு ஒருத்த வேணும்ல? அதான் உனக்கு வீடு இருக்கு,
அப்பா அம்மா நான் எல்லாரும் இருக்கும். எங்களுக்கு நீ முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம். எவன் செத்தா உடையறடா. டேய், எனக்கு தெரியும் கிரிமினல் சர்க்கிள்ங்கிறது எவ்வளவு டேஞ்சர். நீ அந்த வட்டத்துக்குள்ள போனா நீ திரும்ப முடியாது. திரும்பறதா இல்ல, என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது. மேலையும் கீழையும் போய் போய் வர எனக்கு அது நேர்கோடுதான். போய்கிட்டே இருப்பேன், எவன் கூறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் போலீஸ் ஆபீசரா சொல்ல, உன் அண்ணனா சொல்றேன். யாரும் எனக்கு உயிர் பிச்சை போட வேண்டாம், என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இதை நான் தம்பியா சொல்லல, ஜனாவா சொல்றேன். Bye.
பார்த்தீரா? ஜனா யார்? யார் ஜனா? யார் ஜனா? யார் ஜனா? யார் ஜனா சொல்லு, ஜனா யார்? ஜனா ஏன் தம்பிதான் ஷூட் பண்ணியாது பிடிங்க. ஹலோ ஐடிசி ஜனா உன் தம்பி இல்ல கொண்டுட்டா என் தம்பி கொண்டுட்டான் தம்பிக்கு தம்பி பத்தாதடா. ஹலோ பத்தாது. நீ உங்க எல்லாரும் உசுரம் வேணும், எல்லாரும் உசுரம் வேணும். விளையாட போறடா, உங்க வீட்டுக்குள்ள குண்டு விளையாட போறேன், குண்டு விளையாட போறேன், குண்டு குண்டு. யாரே? ஹலோ
ஒரு நொடியில எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. ஜனாவால கஷ்டப்பட்டு அப்பாவை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. பண்டாரி சட்டத்துக்கு தப்ப முடியல, ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா ஜனாவுக்கு எதிராக ஒரு சாட்சி கூட இல்லை. பயிரை காப்பாத்த களையெடுக்கிறவனை கொலகாரன்னு சொல்ல முடியுமா? அப்பாவோட மனநிம்மதிக்காக ஜனா எங்கேயோ சித்தி ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. எந்த ஊர் எங்கன்னு தெரியாது. எப்படியோ ஜனா எங்களுக்காக தன் குடும்பத்தையே இழந்துட்டார். இப்போ உங்களோட குடும்பமாக வாழ போகிறதா நினச்சா சந்தோஷமாக இருக்கு. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போய் சொல்லிட்டு இங்க வந்து கோலி விளையாடு. தாத்தா ஒண்ணு சொல்ல மாட்டாரா? தாத்தா அவங்க அப்ப கிட்ட தோட்டத்துக்கு போறோம் போய் சொல்லிட்டு இங்க வந்து சீட்டு விளையாண்டு ஃபேமிலியே ஃப்ராடா. அம்மா, பாம்பேல ஜனாவுடைய பழைய கதையெல்லாம் உனக்கு தெரிகிற விஷயத்தை இங்க யாருகிட்ட நீ காட்டிக்காத. ஜனா கிட்ட கூட புரியுதா? சரி சின்னம்மா. ஐயா அவர் வந்திருக்காரு. என்னங்கய்யா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? என்னங்கய்யா? ஏண்டா ஊர் கூட்டுறேன் சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருப்பேன்? ஒரு பாட்டில் சாரத்தை குடிச்சிட்டு தார தப்பட்டையோட வந்து ஆட்டம் போட்டிருப்பேன். அதுக்கு எங்கிட்ட காசு கேட்டிருப்பேன். நடுற ஐயா இங்கே இருங்க, வண்டி எடுத்துட்டு வரேன். ஏய் பத்து அடி நடந்தா போதே, அதுக்கு எதுக்கு வண்டி? வந்து இறங்கணும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்க ஒண்ணு கவப்படாதீங்க, அவர் கோபப்பட மாட்டாரு. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வர்றாரு போட்டிருக்கேன். வர்றாரு வர்றாரு. என்ன உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும். என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல, அது பாம்பேக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வீட்டுல சொல்லிட்டேன். அதுக்கு என்ன? உங்களுக்கு தெரியணும்ல, அதான் பாட்டி அம்மாலாம் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்தான். அப்பாதான் அப்பாவை கட்டி எடுத்து மண்டையில போட்டா சரியா போயிரும். அவரும் ஒத்துப்பாரு. கொஞ்சம் கோவம், பேசி சரி பண்ற மாமா சொல்லியிருக்காரு, சரியாயிடும். என்னால உங்களை பார்க்காம பேசாம இருக்கவே முடியல. ஒரே டென்ஷன், தூக்கமே வரமாட்டேங்குது. எப்படா திரும்ப ஊருக்கு போறோம்னு ஆயிடுச்சு. உங்களை பார்த்ததும் இருந்த டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. மாமா கூட கிண்டல் பண்ணாரு, என்னடா இவ்வளவு ஸ்பீடா இருக்கேன்னு. பாம்பேல இருந்து எப்ப வந்த? இன்னைக்குதான். குடிப்போ. எதுக்கு இப்ப? ஒண்ணு குடிட்டு போ. எவ்வளவு ஆசையா குடி? போடா போடா.
ஜெயிச்சிட்டியா? நீ ஜெயிச்சிட்டியா? இல்ல இல்லடா, ஊசல் இருக்கடா, எனக்கு சாவே இல்ல, இன்னும் உசுர் இருக்குடா, அது போதுண்டா. உன்னை வேற அறுப்பண்டா, மனுஷங்களா மலை மலை. என்னடா மலை? என்ன மலை? மலை உடஞ்ச கல்லு, கல் உடஞ்ச மண்ணுடா. இந்த ஜனகிட்ட ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. மாவன.